ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து பொடலங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம ரைஸ் கூட தொட்டு வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா ரைஸ் மேலேயும் நம்ம வந்து போட்டு சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டாலும் இது வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பொடலங்காய் வந்து நான் ஒரு பெரிய பொடலங்காய்க்கு நான் வந்து ஒரு 1.5 பொடலங்காய் வெட்டி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிறுபருப்பு இந்த மாதிரி ஒரு சின்ன கப்புக்கு இந்த அளவு போதும். அது மாதிரி 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நான் இப்போ குக்கரில் போட்டு வேக போட போகிறேன். ஸோ பொடலங்காயும் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஒன்றா சேர்த்துக்கலாம் நம்ம. ஸோ இப்போ இந்த பருப்பும் பொடலங்காயும் வேகிறதுக்கு ஓரளவுக்கு திட்டமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப தேவையில்லை. ஏன்னா பொடலங்காயில் இருக்கிற தண்ணியும் வந்து வேக சொல்ல அதுவும் கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அதனால் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து ஊற்றிக்கோங்க, நிறைய ஊற்ற தேவையில்லை. அடுத்தால இதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 3 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூளும் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் ப்ரெஷர் குக்கரில் வந்து ஒரு 3 விசிலுக்கு வச்சு எடுக்க போகிறேன். இப்போ இந்த சைடில் கடாயில் வந்து இதுக்கு வேணுன்ற இன்க்ரீடியன்ஸை வறுத்து எடுத்துக்கலாம். இது 2 டிராப் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகும், ஜீரகம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துருக்கேன், வரமிளகாய் 1 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னீங்கன்னா எக்ஸ்ட்ரா 1 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு திருவண தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்துட்ட அப்புறம் லைட்டாக வந்து நம்ம அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும், ரொம்ப வந்து ரோஸ்ட் பண்ணணும்னு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இதை அரைக்கிறதுக்கு நான் கூட வந்து ஒரு 3 சின்ன வெங்காயமும் இதில் சேர்த்துருக்கேன். ஸோ இது அவ்வளோத்தையும் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ குக்கர் பார்த்திங்கன்னா தெரியுது, எல்லாமே வந்து வெந்தாச்சு. ஸோ இது ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இது கூட ஒன்றா சேர்த்துக்கலாம். அதில் ரொம்ப கம்மியான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கூட்டு வந்து ஒரு 2 இல்லை 3 நிமிஷம் கொதிக்கட்டும். ஸோ இங்கே சைடில் வந்து அதுக்கு மேலே லைட்டாக தாளிப்பு செஞ்சு இதில் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் ஒரு சின்ன கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் நான் ஃபஸ்ட்டு வந்து கடுகு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன், கூடவே கொஞ்சோண்டு ஜீரகம். ஸோ இது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கடைசியாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் 2 சிட்டிகை அளவு சேர்த்துருக்கேன். இப்போ இது நம்ம வந்து நம்ம இந்த வெந்துட்டுருக்க நம்ம இந்த பொடலங்காய் கூட்டு கூட ஒன்றா சேர்த்துடலாம். எல்லாத்தையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான், பார்த்திங்கன்னா சுவையான கூட்டு ரெடி ஆயாச்சு. இதில் நம்ம பருப்பு சேர்த்துருக்கோம், கூடவே காயும் சேருது. ஸோ இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ்ஷு. எண்ணெயும் பார்த்திங்கன்னா ரொம்ப கிடையாது, ரொம்ப கம்மியான அளவில் தான் சேர்த்துருக்கோம் நம்ம. ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களும் வந்து சாப்பிட்றதுக்கு இது ஒரு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு வேலையும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது, சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு ஹெல்த்தியான ரெசிபி செஞ்ச திருப்தியும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.